வணக்கம் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் சகோதரன் சந்தோஷ். பிளஸட் லைஃப் இன் கிரைஸ்ட் பாட்காஸ்ட் மற்றும் வீடியோ சீரீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்று சுகத்தை குறித்து படிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து ஐஸ்வர்யத்தை குறித்து, சுகத்தை குறித்து, இவை இரண்டையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்று சுகத்தை குறித்து நாம் படிக்கும் நான்காவது நாளாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பல காரியங்களை இதற்கு முன்பதாக நாம் பார்த்தோம். இன்று நான் குறிப்பாக உங்களோடு கூட ஒரு சங்கீதத்திலிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் 145வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை என்றைக்கும், உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை துதித்து எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளுமே நாம் இப்படித்தான் எழும்ப வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போதே, ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நாடோறும் உம்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் தாவீதின் சங்கீதம் என்று நம்ம இதை வாசிக்கிறோம். அந்த தாவீது அப்படியாக எழுதுகிறான், நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய சூழ்நிலைகள் என்னமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இப்போ வியாதியோடு கூட சிரமப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அந்த வியாதியுடைய வலி வேதனை இதெல்லாம் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டுமா, காலை எழும்பும் போது அவரை துதிக்கும் துதியோடு கூட எழும்ப வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அது மட்டுமல்ல, நாம் அதை தொடர்ந்து கவனிப்போம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமா இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் மிகப்பெரியவர். அவர் நாம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரியவர். He is big, He is so big அப்படின்னு சொல்லும்போது, அது ஆக்சுவலாக என்ன எழுதுறாங்கன்னா, அது ஒரு He is so big. Yes, போட்டுட்டே போய் He is so big. அவர் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமா இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. அவருடைய மகிமையை நம்மளால யோசித்து கூட பார்க்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், அவரை புகழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும், அவரை துதிக்கிறவர்களாக நாம் எழும்ப வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் அவரை புகழப்படத்தக்கவராக இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது என்றெல்லாம் உணர்ந்து நாம் அவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பாருங்க, தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உங்களுடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை, அவருடைய கிரியைகளின் புகழ்ச்சியை தலைமுறை தலைமுறையாக சொல்லி வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்களாம். கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். கடந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆனா இதுல என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, அந்த வலியின் போது அல்லது அந்த வேதனையின் போது நாம் அவருடைய மகத்துவத்தை
மறந்து போகிறோம். அது மட்டுமில்ல, அவர் செய்த நன்மைகளையும் கூட நாம் என்ன செய்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டுமா, அவருடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான குறிக்கிரியைகளையும் குறித்து பேசுவேன். என கருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் தேவனுடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேச வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் எப்போதும் நினைத்து 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 அதை நாம் அதை திரும்பி 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 நாம் சொல்லணும். அப்படி சொல்லும் போது என்ன நடக்கிறது, நாம் தேவனை புகழுகிறோம், நாம் அவருக்கு நன்றியுடையவர்களா இருக்கிறோம், நாம் அவர் செய்த நன்மைகளை மறவாமல் இருக்கிறோம். அப்போ பயங்கரமான கிரியைகள், கர்த்தர் நமக்கு செய்த பயங்கரமான கிரியைகள், வல்லமையான காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லணுமா? அது மட்டுமல்ல, அவர்கள் உமது தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் நல்லவர். அவர் இரக்கமுள்ளவர் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். அது மட்டும் இல்லை, மன உருக்கமுடையவர். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கலாம், நான் வந்து இந்த வியாதியோடு தனிமையாக கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, அதனுடைய வலியும் வேதனையும் என்னால் தாங்க முடியலை அப்படின்னு ஒருவேளை நீ யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உனக்கு நல்ல செய்தி வருகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை அவர் மறந்து விடவில்லை. அதனால தான் இந்த செய்தியின் மூலமாக உன்னை உன்னோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் இப்போ இந்த மாதிரியான ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும்போது நாம் செய்யக்கூடியது என்ன, நாம் செய்யக்கூடியதெல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றியோடு இருப்பது, அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவது, அவருடைய வல்லமை உள்ள செய்கைகளையும் மறுபுத்திரருக்கும் போது வல்லமை உள்ள செய்கைகளையும் ஒரு ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். கர்த்தர் பெரியவர் பாருங்க சகோதரனே, சகோதரிய, அவர் ஒரு நாளும் உங்களை இப்படியே விட்டுட்டு போக மாட்டார். ஏனென்றால் அவர் தன்னுடைய குமாரனை உங்களுக்காக அனுப்பினார். அதனால்தான் நம்ம என்ன வாசிக்க போறோம், இன்னொரு சங்கீதத்தை அதனுடைய முதல் சில வசனங்களை நாம் உங்களுக்கு அதை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். அதுல சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க, 103வது சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. இங்கு இதுவும் தாவீதனுடைய சங்கீதம் தான். அவன் என்ன சொல்றான், தன்னுடைய ஆத்மாவை பார்த்து, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என்னுடைய முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே, ரெண்டாவது வசனம் பாருங்க, கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் உனக்கு ஏராளமான அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார், ஏராளமான அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார், அவர் ஏராளமான உதவிகளை உபகாரங்களை உனக்கு செய்திருக்கிறார். நான் என்ன செய்யக்கூடாது, அதை மறக்க கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகாத. அது மட்டுமல்ல, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று கர்த்தர் உன்னோடு கூட தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார்.
நீ செய்ய வேண்டியதெல்லாம் இதுவரையிலும் நீ இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாயானால் இப்பொழுது நீ செய்ய வேண்டியது, இயேசுவே நான் உம்மை என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து என்னை உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும், உம்முடைய பிள்ளையாக்கும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும்போது அவருடைய பிள்ளையாக மாறிவிடுகிறீர்கள். அப்படி மாறும்போது என்ன நடக்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிய, உனக்காக உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாகத்தான் அவர் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டும் இல்ல, அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். எந்த நோயுமே இது கிடையாது, நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்பதில் எந்த நோய்க்குமே விலக்கு கிடையாது. எல்லா நோய்களையும் குணமாக்குகிறார் டைஃபாய்டு தவிர அப்படின்னா எழுதியிருக்கு இல்லை, எல்லா நோய்களையும் குணமாக்குகிறார் டயபெட்டிஸ் தவிர அப்படின்னா எழுதியிருக்கு இல்லை, எல்லா நோய்களையும் குணமாக்குகிறார் ஹெச்ஐவி தவிர அப்படின்னா எழுதியிருக்கு இல்லை. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீ ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டு ஒரு சகோதரனாய் சகோதரியாக கூட நீ இதை கேட்டு கொண்டிருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, அந்நோய்களை எல்லாம் எல்லாம் ஹெச்ஐவி உட்பட டயபெட்டிஸ் உட்பட அர்த்ரைட்டிஸ் உட்பட எல்லா நோய்களையும் அவர் குணமாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டும் இல்லை, அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். அதே தேவன்தான், அவர் இந்த உலகத்தில் இல்லை, அவர் வந்து இப்போ பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இருக்கட்டும், ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா நமக்காக அவர் இன்னும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அந்த அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிய, உனக்கு அவர் உன்னை அவர் தம்முடைய இரக்கங்களினால் கிருபையினால் முடிசூட்டி இருக்கிறார். சோ யுவர் லைஃப், உன்னோட வாழ்க்கையே அவருடைய கிருபையினால இரக்கங்களினாலும் மூடப்பட்டிருக்கிறது. அப்போ உன்னுடைய வியாதியிலிருந்து நீ நிச்சயமாகவே விடுதலை பெற முடியும். அந்த வியாதியை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இந்த வியாதியை இயேசு அவர் சுமந்து விட்டார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இப்போ நம்ம கண்ணை மூடி ஆண்டவரே என்னுடைய நோய்களையெல்லாம் மன்னித்து என்னுடைய அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கும், நீர் சிலுவையில் செய்து முடித்தேரே அதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் நம்ம கேட்போமா? அப்படி நாம் கேட்டால் கேட்கும்போது நாம் அவைகளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதை அவர் தருவதற்கு அவருடைய நாமத்தினால் நம்ம அதை கேட்கும்போது அதை தருவதற்கு அவர் பிதாவானவர் விருப்பமாக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு தருவார் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் தம்முடைய சீஷர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் வாக்கு பண்ணி போயிருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான மாலை வேளையில் ஆண்டவரே கர்த்தாவை முன்னோக்கி பார்க்கிறோம். இந்த வீடியோவை இந்த பாட்காஸ்ட்டை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி ஆண்டவரே அவர்களோடு கூட கர்த்தாவே நீ இந்த நேரத்தில் இடைபடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே தாவீது சொல்லுகிறான்,
அவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினால் அந்த வியாதியிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடு. இயேசுவின் நாமத்தினால் அந்த வியாதியை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஊழியக்காரன் என்ற ஆண்டவரே அங்கீகாரத்தை கொடுத்த என் தேவன் இயேசுவின் நாமத்தினால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த பாட்காஸ்ட் கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த சகோதரனுக்கும் எந்த சகோதரிக்கும் எந்த வியாதியானாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நீ சுகத்தை கட்டலே. ஆண்டவரே நீர், ஆண்டவரே நீர் சர்வ வல்லவர் மட்டுமல்ல, நீர் சர்வ வியாபி மட்டுமல்ல, நீர் நேரங்களை கடந்தவர். ஆண்டவரே இதை அந்த சகோதரன் சகோதரி என்னைக்கு கேட்டாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால நீர் அப்பொழுது தாமே பரிபூர்ணமாய் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்து அவருடைய பிள்ளையாக்கி ஆண்டவரே வியாதியிலிருந்து நீர் விடுதலையாக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். ஆண்டவரே எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை பிதாவே, அமேன். என்ன கருமையான சகோதரனை சகோதரிய, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய பிள்ளைகளின் குரலுக்கு அவருடைய செவி சாய்ந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். நீ எப்போ இயேசுவை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ அது முதல் நீ அவருடைய பிள்ளையாக இருக்கிறாய். உன் பிள்ளை அழுதுச்சுன்னா உன்னால கேட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதே போலதான் அன்புள்ள தகப்பன், அவர் உன்னுடைய கண்ணீருக்கும் அவர் பதில் தருவார். உன்னுடைய வியாதியை அவர் குணமாக்குவார். உங்களிடத்திலிருந்து சாட்சிகளை நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு தெரியும், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுடைய இன்னைக்கு நான் இதை வந்து பிப்ரவரி 18 2019 3:45 சாயங்காலத்தில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த பர்டிகுலர் எபிசோட் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஏராளமான சாட்சிகளை நான் விசுவாசிக்கிறேன் வரும்னு. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்திருப்பார். ஆனால் தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ பாட்காஸ்ட்டை உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு பயன்படும் என்று நம்புகிற அனைவருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை நாளை விசுவாசம் என்னும் தலைப்பில் உங்களோடு கூட சந்திக்க இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென்.